வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் அண்மையில உச்ச நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு என்பது வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது என்ன அந்த தீர்ப்பு என்பது குறித்து விரிவா பார்ப்போம் வாங்க சென்னை பல்லாவரம் பரிமலை பகுதியில அமைந்திருக்கக்கூடியதுதான் வன்னியர் சங்கத்தினுடைய தலைமை கட்டிடம் இந்த கட்டிடம் என்பது ஏறத்தாழ நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக வன்னியர் சங்கத்தினுடைய கட்டிடமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதோடைய இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னாக்க ஏழை எளிய மாணவர்களுக்கு வன்னிய சங்கத்தினுடைய பெயரை கொண்டிருக்கக்கூடிய தாங்கி இருக்கக்கூடிய கட்டிடமாக இருந்தாலும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த கட்டிடத்துல தங்கி படிப்பதற்கும் தங்கி பணியாற்றுவதற்குமான ஒரு விடுதியாவே இலவசமாகவே வன்னிய சங்கத்தை சார்ந்தவர்கள் அந்த பகுதியில அந்த கட்டிடத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க தொடங்கி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இடத்துல தங்கி படிக்கிறாங்க இலவசமாகவே அவர்களுக்கு தேவையான கோச்சிங் சென்டராவுமே இந்த கட்டிடம் விலகி கொண்டிருக்கின்றது இப்படியாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல திடீரென்று ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் நாள் அந்த இடத்துல காவல்துறையினர் குவிக்கப்படுறாங்க நல்லா போயிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இரண்டாவது காவல்துறையினர் குவிக்கப்படுறாங்க அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குது காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஒரு போர்டு வச்சாங்க முக்கிய அறிவிப்பு செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் வட்டம் நம்பர் ஏழு புனித தோமையார் மலை கிராமம் உலையன் நானூத்தி எண்பதில் விஸ்திரானம் நான்கு நாற்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சதுர அடி நிலமானது தமிழக அரசுக்கு சொந்தமானதாகும் இப்புலத்தில் தனியார் பிரவேசிப்பது தடை செய்யப்பட்டது மீறினால் சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல ஒட்டிடுறாங்க அதாவது வன்னியர் சங்கத்தினுடைய கட்டிடமா இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து தமிழகத்தினுடைய அரசுக்கு சொந்தமானது அது வன்னியர் சங்கத்துக்கு சொந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த நோட்டீஸ் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க அறிவிப்பு பாதகையை வச்சிடறாங்க உடனே பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்குது அதற்கான ஆவணங்கள் சரியாக இருக்கின்றது நாற்பத்தைந்து வருஷமா நாங்க அதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்க நிறைய மாணவர்கள் தங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க இலவச விடுதியா வச்சிருக்கிறோம் கோச்சிங் சென்டரா வச்சிருக்கிறோம் இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள மிகப்பெரிய அளவுல அந்த இடத்துல ஒரு பரபரப்பு கலந்து சூழல் ஏற்படுது ஒரு பக்கம் காவல்துறை மற்றொரு பக்கம் பாமக சொல்லிட்டு அனைத்து ஊடகங்களுடைய திருப்புமுனை செய்தியா அந்த செய்தி மாறுது அதையெல்லாம் பாமகவினுடைய பேச்சை பாமகவினுடைய கோரிக்கை எல்லாமே பொருட்படுத்தாத அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னாக்க இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரவுண்ட்ல இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி அதாவது வன்னியர் சங்கத்தினுடைய கொடி என்பது அந்த இடத்துல பறக்கப்பட்டது அந்த கம்பத்தை அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திடுறாங்க மேலும் வன்னியர் சங்கம் எழுதியிருக்குது இல்லையா அதையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க ஃபுல்லா கருப்பு மை கொண்டு அழிச்சிடறாங்க அழிச்சுட்டு அந்த நோட்டீஸ் ஒண்ணு உள்ளே வச்சிட்டு எடுத்து சீல் வச்சுட்டு போயிடுறாங்க அது எந்த மாணவர்களுடைய நிலை என்பது கேள்விக்குறியா மாறுது அந்த பிரச்சனை என்பது பெரிய பிரச்சனையா மாறுது உடனே பாமக என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வெளிவந்தது அவங்க சீல் வச்சிட்டு போனதுக்கு அப்புறம் மட்டும் அதோடு விட போறது இல்லையா மெட்ரோ பணி மேற்கொள்ள இந்த நிலையில் இவ்விடத்தில் தற்போது சென்னை மெட்ரோ பணிக்காக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல்நாத் அப்போது தெரிவித்தார் என்ன மெட்ரோ பணி நடக்க போது சோ இந்த இடத்தை வந்து மெட்ரோ பணிக்காக விரிவுபடுத்துவதற்காக இடிக்க போறாங்க அது வரைக்கும் இந்த இடம் வந்து நாங்க வந்து அரசாங்கத்திற்கு சொந்தமானதுன்னு சொல்லிட்டு சீல் வச்சுட்டு போன மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணதுன்னா மெட்ரோ பணிக்காக இந்த இடத்தை இடிக்க போறோம்னு சொல்லிடுறாங்க ஒரு வன்னியர் சங்கத்தினுடைய தலைமை கட்டிடம் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்தை இடிக்க கூடாது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீதி பேரவையுடைய தலைவர் திரு வாழ்க்கை பால் என்ன பண்றாரு அப்படின்னாக்க உடனடியாக ஹைகோர்ட்ல ஒரு அவசர வழக்கு போடுறாரு வழக்கு போட்டு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க இந்த இடம் என்பது வன்னியர் சங்கத்தினுடைய கட்டிடமாகும் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னதே நாங்க வந்து இந்த இடத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம் இதை நாங்க பத்தியம் பண்ணி வச்சிருக்கிறோம் இதை இன்னைக்கு வந்து அறநிலையத்துறையும் தமிழ்நாட்டினுடைய அரசும் பங்கு போட்டுட்டு இருக்கிறாங்க அங்க நாற்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆண்டுகாலமா நாங்க இருக்கிறோம் எழுபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தரப்புல வாதங்கள் ஆவணங்கள் எல்லாமே முன்வைக்கப்படுகின்றன அதே போல அரசு தரப்புலுமே பேசுறாங்க இறுதியா இதை விசாரித்த உயர் நீதிமன்றம் என்ன பண்ணாங்கன்னாக்க பன்னியர் சங்க கட்டிடத்தை இடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சாங்க உங்க ரெண்டு சைடுடைய ஆவணத்துமே நீங்க தாக்கல் பண்ணுங்க அதுக்கு நாங்க டைம் தரோம் ஆனா ஒரு சாராரினுடைய ஆவணத்தையும் ஒரு சாராரினுடைய வாதத்தையும் மட்டும் வச்சு உடனே நாங்க இடிக்கிறதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த இடத்த என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னாக்க இடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் தடையின்றி அங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த அலுவலகத்தை மீண்டும் திறக்க சொன்னாங்க பாண்டாளி மக்கள் கட்சியில சந்தோஷத்தோட போய் தொடர்ந்தாங்க ஆனா அது தொடர்ந்துகிட்டே போச்சானா இல்ல திடீர்னு வழக்கறிஞர் திரு பால அவர்களுடைய பேஸ்புக் முகநூல் தளத்துல ஒரு அறிவிப்பு என்பது வருகின்றது அந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது என்ன அப்படின்னாக்க கிண்டி வன்னிய சங்க கட்டிடம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு உடனடியாக டெல்லி வரையும் பாட்டாளி மக்கள் கட்சி குழு கிண்டி வன்னிய சங்க கட்டிடத்தை பூட்டி சீல் வைத்த தமிழக அரசின் உத்தரவை ரத்து செய்து மீண்டும் இடத்தை நம்மிடம் ஒப்படைத்த சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தமிழகத்தினுடைய அரசு மேல்முறையீடு செய்துள்ளது வழக்கு என்பது நாளை விசாரணைக்கு வருகிறது நான் டெல்லிக்கு செல்கிறேன்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் திரு அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னாக்க ஒரு பதிவு போடுறாரு சரி இது குறித்து போயிட்டு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள தேடக்குள்ள தெரிஞ்ச ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா அந்த கட்டிடத்தை வன்னிய சங்கத்தினுடைய கட்டிடமா அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஒரு பாரம்பரியம் புனிதம் போக வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டினுடைய அரசு உயர்நீதிமன்றத்துக்கு முன்னதாகவே போட்டாங்க வழக்கு ஆனா பாமக சட்டப்போர்ட்டன் மூலயமா அந்த வழக்கை அவங்களுக்கு சாதகமா வந்து அமைஞ்சுது இப்ப உடனடியா அந்த இடத்த திறந்தாங்க மாணவர்கள் பயின்றாங்க வன்னிய சங்கத்தினுடைய பெயர் பலகை என்பது மீண்டும் அந்த இடத்துல சூட்டப்பட்டது பெயர் சூட்டப்பட்டது பேர்பலகை வைக்கப்பட்டது கொடி என்பது நிறுவப்பட்டது ஆனா இதை பொறுத்து அரசு அந்த இடத்த வந்து திருப்பி சீல் வச்சு மூடணும் திருப்பி அந்த இடத்த இடிச்சு உடைக்கணும்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணியிருக்க அப்படின்னாக்க உச்ச நீதிமன்றத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்கின்றது சரி உச்ச நீதிமன்றம் போனா மட்டும் யார் பக்கம் நாயருக்கா அதான வெல்லும்னு சொல்லிட்டு வழக்கறிக்கிற திரு பால அவர்கள் நேற்றைய தினம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க உச்ச நீதிமன்றத்துக்கு போனாரு அதுல இருந்து என்ன அறிவு போறோம்னு சொல்லிட்டு வண்டியர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை காத்துக்கிட்டு இருந்தது ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துல கிட்டத்தட்ட நாலஞ்சு மணி நேரத்துல ஒரு அறிவிப்பு உடனே வெளில வருது திரு பாலவர்களுடைய முகநூல் வாயிலாக என்னன்னா கிண்டி வணிக சங்க கட்டிட வழக்கு உச்ச நீதிமன்றம் நோட்டீஸ் தங்கி படிக்கும் மாணவர்களுக்கு எந்த தடையுமே கிடையாது கிண்டி வணிக சங்க கட்டிடத்தை நம்மிடமிருந்து பறிக்க தமிழக அரசு தொடர்ந்து மேல்முறையீடு வழக்கை விசாரி உச்ச நீதிமன்றத்துல போட்டாங்க இதனை விசாரித்த உச்ச நீதிமன்றங்களுடைய நீதிபதிகளான ஹானரபிள் ஜஸ்டிஸ் திரு நரசிம்மா மற்றும் திரு அரவிந்த்குமார் அவர்கள் அடங்கிய அமர்வு குழு தமிழக அரசு இந்து அறநிலையத்துறை இது ரெண்டுத்தையுமே அந்த இடத்தை சொந்தம் கொண்டாடுறாங்க சோ அது வந்து நம்ம எப்ப தீர்மானிக்கணுமோ அப்ப தீர்மானிக்கலாம் ரெண்டு பேருக்குமே நீங்க சொல்றீங்க குறித்த வழக்க தொடர்ந்துகிட்டு இருப்போம் அது வரைக்கும் அந்த கட்டிடத்தை மூடவோ அந்த கட்டிடத்தை இடிக்கவோ அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கோ எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்டுடைய ஹானரபிள் ஜஸ்டிஸ் என்ன பண்றான் அப்படின்னாக்க நெத்தி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க மேலும் குறிப்பிட்டு சொன்னது என்னன்னாக்க அங்க தடிக்க தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த தடையுமே இருக்கக்கூடாது அந்த இடத்த அவ்வப்போது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பு என்பது வெளிவந்திருக்கின்றது ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் எவ்வளவு ஒரு மிக முக்கியமான விஷயம் அங்க எவ்வளவு பசங்க தங்கி இருக்கிறாங்க அந்த இடத்த முன்னாடி தமிழ்நாட்டினுடைய அரசு சொந்தம் கொண்டாடிட்டு இருந்தது இப்ப இன்னொன்னு என்னன்னாக்க அறநிலையத்துறை அதுதான் ஜஸ்டிஸ் குறிப்பிட்டு காட்டிருக்கிறாங்க இந்து அறநிலையத்துவமே என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அது எங்களுக்கு பாதி சொந்தம் கோயில் நலம் பாதி அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாமக தரப்புல நேத்தி வச்ச வாதான் அதனுடைய ஆவணங்கள் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட என்னுடைய சொல்லி இந்த பெயரின் அடிப்படையில் அந்த இடத்த நாங்கள் வாங்கியிருக்கோம் இவ்வளவு தொகை கொடுத்துருக்கிறோம் இதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளமாக வரியும் செலுத்திருக்கிறாங்க அப்போதெல்லாம் தெரியாத இது அரசாங்கத்தினுடைய இடம்னு அப்போதெல்லாம் தெரியாத இது அறநிலையத்தினுடைய இடம்னு இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அரசியல் ரீதியாக எழுச்சி பெறக்கூடிய இந்த தருணத்துல அந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும் முடக்க வேண்டும் அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி தான் காரணமாக தான் அரசாங்கம் இத்தகைய சூழல சூழல்கையில் எடுத்திருக்குது இருப்பினும் கூட பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்போரத்தின் வாயிலாக நேற்றைய தினம் முதல் கட்டமாக வென்றியிருக்கிறாங்க இந்த வன்னிய சமுதாய மக்கள் மீதில் மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்பட்டு ஒரு விஷயத்தை இந்த சமுதாயம் புரிஞ்சிக்கணும் என்னன்னா இவர் இருக்கிறார் நாசப்படுத்த வந்தவர் சொன்னாரு இங்க அரசு என்ன பண்ணாங்க தேர்தலுக்காக இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க அது நிலையானது கிடையாது ஆனா நிலையானது எங்களுடைய திமுக ஆட்சி காலத்துல தான் உங்களுக்கு வரும் அப்படின்னாங்க இரண்டரை ஆண்டு கால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடத்திட்டாங்க என்ன சாதனை பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா அவங்களுக்குள்ளேயே சாதனை பண்ணிட்டு அவங்களே உயர்த்திக்கிட்டாங்க இந்த வன்னியர்களுடைய வாழ்வியல் பொருளாதாரம் கல்வி வேலை வாய்ப்பு எல்லாம் வாங்கி போயிடுச்சு இந்த இனத்திற்கு முதல் எதிரி இந்த இவர்தான் இவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயமே இடஒதுக்கீடுனால பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த சமுதாயம் இடஒதுக்கீடு இல்லாம தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது நான் வந்துருச்சு ஜூன் மாசம் வந்துருச்சு நெக்ஸ்ட் அகாடமிக் ஸ்டார்ட் ஆகும் போது எத்தனை பேர் இந்த இடஒதுக்கீடு இல்லாம தங்களுடைய பள்ளி படிப்பை முடித்து விட்டு கல்லூரி படிப்பு கூட செல்ல இயலாம இருக்கிறாங்க தெரியுமா எவ்வளவு கிடைக்க மாட்டாங்க எடுத்துட்டும் இல்லாதது தத்தளித்து எங்களுக்கான இடஒதுக்கீடையும் தடுத்துட்டீங்க எங்களுக்கான இடத்தையும் தட்டி பறிக்கிறீங்க இதுல படிப்புலயும் எங்களுக்கான இடத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு கட்டடமே இருந்தாலும் அது எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி கொண்டு இந்த சமுதாயம் தெளிவா புரிஞ்சிக்கணும் இன்னைக்கு திமுக மிகப்பெரிய இந்த சக்திகளாக வன்னியர்கள் இருக்கிறார்கள் ஆனா அவர்களுக்கான பொருளாதாரத்தை மட்டுமே உயர்த்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த திமுக இன்னைக்கு உங்களை வாக்கு வங்கியா வச்சிட்டு இருக்குது மூணு அமைச்சர் இருக்கிறாங்களே உங்களால வாக்கு வங்கியா வச்சிட்டு இருக்குது ஆனா உயர்த்துமா கிடையாது இடஒதுக்கீடுக்காக ஒரு வார்த்தை ஆனா கிடையாது மூணு வருஷம் ஆக போகுது எம்பி தேர்தல் வரப்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல சொல்லுவாங்க நாங்க இடஒதுக்கீடு தருவோம் அப்படி இந்த இனத்தை இலவுகாத்த கிளி போல காக்க வைத்து இந்த இடத்தை வஞ்சித்து கொண்டு இருக்குது திமுக அரசு ஒரு இடம் ஒரு இடம் இந்த இடத்தை தட்டி பறிக்க துடிச்சிட்டு இருக்கிறீங்களே அந்த கொடி என்ன பண்ணுச்சு அந்த கொடியை முதல்ல உடைச்சு உள்ள வைக்கிறீங்க இடத்தை சீல் பண்றீங்க அந்த அளவுக்கு அந்த சமுதாயத்தை பார்த்தா உங்களுக்கு ஒரு இழிவான சமுதாயமா இருக்குது சொல்லுங்க அந்த அளவுக்கா இருக்குது அது தான் செய்யும் காரணம் தான் வேற யாரும் கிடையாது வேறொரு சமுதாயத்துக்கு ஒண்ணு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யலன்னா

இன்னைக்கு வந்தேரிகள் நம்மை ஆளக்கூடிய ஒரு சூட நிலைமை கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய சிங்கிள் லார்டஸ்ட் கம்யூனிட்டி அப்படின்னா நாம தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கம்யூனிட்டின்னு நாம தான் ஹையெஸ்ட் பாப்புலேஷன் கம்யூனிட்டின்னா நாம தான் இருந்து என்ன பையன் ஒண்ணு கிடையாது யாரா கூலி வேலை அதிகமா செய்யறதுனால நாமதான் யாரு கொத்தனார் வேலை செய்யறாங்கனால நாம தான் யாரும் இன்னைக்கு படிக்காம இருக்கிறா படிச்சிட்டு வேலை இல்லாம இருக்கிறான்னு நாமதான் யாரு கல்வி வேலை பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கிறாரு நாம தான் இந்த சமுதாயம் உணர வேண்டும் திமுகவை புறக்கணிக்க வேண்டும் இல்லை என்றால் அரசியல் அதிகாரத்திலும் கல்வி பொருளாதார வேலை வாய்ப்பிலும் நாம் பின்னோக்கி செல்லக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை என்பதை ஆணித்தரமாக கூறுறேன் இதுதான் நடக்க போகுது இந்த திட்டமிட்டு நம்மளை நயவஞ்சகப்படுத்தக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய இந்த அரசை நாம் புறந்தள்ள வேண்டும் இவர்களுக்கு தேர்தலில் நாம் சரியான பாடத்தை கற்பிக்கணும் இவங்கள்ட்ட அந்த முரசொலி அலுவலகம் இருக்கக்கூடிய இடம் பஞ்சமிந்தாலன்ட்டு ஐயா சொன்னாங்க அந்த இடம் இல்லைன்ட்டு நீங்க நிரூபிச்சிருக்கிறீங்களா அது வரைக்கும் பஞ்சமிந்தாளா நீங்க அப்படியே வந்து பெரிய இவங்க மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவங்க இடத்துல ஆட்டிய போட்டு அதை வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க ஏன் நாங்க வச்சிருக்கிற இடம் தான் போற போக்கு அறநிலையத்துக்கு சொந்தம்னு சொல்லுவீங்க இது ஒண்ணும் கிடையாது சிம்பிளி ஸ்வீட்டா சொல்லுன்னா இந்த இனத்தை இந்த அரசாங்கம் பஞ்சித்து கொண்டிருக்கின்றது அதை இந்த மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நமக்கான தலைமையின் பின்னால் நாம் அணிதர் செல்வோம் நமக்கான அரசியல் அதிகாரத்தை நாம் கைப்பற்றுவோம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுடைய விருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி செய்தபோது நன்றி வணக்கம்